வேணு கோபா பாலா ராஜித சத்குண ஜெயசீலா பாடிக்கிட்டே இருந்தால் சரியாக போச்சு இதெல்லாம் நாங்கள் என்னைக்கோ எனக்கு ஏழு எட்டு வயசில் நாங்கள் பாடினது அதை போய் இப்போ பாடிக்கிட்ருக்கேன்னு நீங்கள் இப்போ அதை பார்த்துட்டீங்க ரொம்ப பேருக்கு தெரியாது இது என்ன பசுவன் இன்னொரு வார்த்தை சொன்னால் அவங்களுக்கெல்லாம் தெரியுமே கோலாட்ட ஜோத்ரை ஜவந்தரை இப்போ தெரியுமே யாரெல்லாம் கோலாட்டம் ஆடினீங்களோ அவங்களுக்கெல்லாம் தெரியும் இது எப்படின்னு கேட்டாக்கா அந்த காலத்தில் கிருஷ்ணர் காலத்தில் அந்த அங்கேருந்த மக்கள் மழை நல்லா பொழியணுங்கிறதுக்காக அந்த கோவர்தனகிரியை கும்பிட்டாங்களாம் கிருஷ்ணர் சொன்னதுனால அப்போ இந்திரன் கோவச்சுக்கிட்டான்னு கூட சொல்லுவாங்க அப்போ எல்லோரும் இந்த கோலாட்டம் ஆடி அந்த மலையை குளிர்விச்சாங்க அதே போல் ஏழாம் நூற்றாண்டுலேருந்து இந்த ஒரு வழக்கம் வந்திருக்கு இதுக்கு பேர் கோலாட்ட ஜவந்திரை அல்லது கோலாட்ட ஜோத்ரை அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு உண்டான கதை என்னன்னு கேட்டு அங்கே மாமான்னு ஒருத்தர் இருப்பார் அவர் தான் எங்களுக்கு கதை சொன்னார் இந்த கோலாட்ட ஜவந்திரை பண்ணுறது எதுக்கு தெரியுமா அப்படின்ட்டு அவர் சொன்னார் ஒரு கொடுங்கோலன் இருந்தானான் அவன் பேர் பசவாசுரன் பசவாசுரன் அப்படின்ன உடனே அவனால் தான் மழை பெய்யலை அப்படின்ட்டாங்க அவனால் ஏன் மழை பெய்யலை அப்படின்னா இப்போது அவ்வையார் என்ன சொல்லியிருக்கிறாங்க நெல்லு நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்குமாங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்போ நல்லவர் ஒத்தர் இருந்தால் மழை பெய்யும் பொல்லாதவன் ஒத்தம் இருந்தாலும் மழை பெய்யாது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்போது அந்த ஊர் மக்கள்லாம் இந்த பசவாசுரனால தான் வந்து நமக்கு மழையே பெய்யலை அப்படின்னு சொன்ன பொழுது இந்த குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணாங்களாம் அப்படியா நம்ம போய் பசவாசுரனுக்கு பாடிட்டு வரலாமா அப்படின்னு எல்லாம் இந்த மாதிரி கோலாட்ட கழியை எடுத்துக்கிட்டு போய் அப்படி தட்டிக்கிட்டு பசவாசுரன்கிட்ட போய் பாடியிருக்கிறாங்க பாடிற உடனே அவர் ஒரேடியாக மகிழ்ந்து போய் குழந்தைங்களே நீங்கள் ரொம்ப ஜோராக பாடினீங்க ஆடினீங்க உங்களுக்கு என்ன வேணும்ன பொழுது பசவாசுரன் மாமா நீங்கள் ரொம்ப பொல்லாதவரா உங்களால் தான் மழை பெய்யலியாம் அப்படின்னு ஊரில் பேசிக்கிறாங்க நீங்கள் பொல்லாதவராக இருக்கிறத விட்டுடுறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே உங்களுக்கு அதுதானே வேணும் தாராளமாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்துட்டு நான் இன்னிலேந்து நல்லவன் ஆயிடுறேன் அப்படின்னு சொன்ன அன்றைக்கே மழை பெஞ்சுதான் அதனால் அவர் சொன்னாராம் இப்போ மழை பெஞ்சிடுச்சே என்னை மறந்துடுவீங்களா அப்படின்னு கேட்டபோது இல்லவே இல்லை வருஷா வருஷம் தீபாவளி கழிஞ்சு அந்த வளர்ப்பிறையில் நாங்கள் பசவன் பண்ணி அதை கும்பிட்டு பத்து நாள் கொண்டாடுவோம்னு சொன்ன உடனே அவர் மகிழ்ந்து போயிட்டாரான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அந்த காலத்தில் கிராமங்களில் என்ன பண்ணுவாங்க கொடும்பாவி எரிக்கிறதுன்னு ஒன்று உண்டு அதாவது மழையே பெய்யலை ம மண்ணை நம்பியல்லோ வருணதேவா நாங்கள் மக்களை பெற்றுட்டோம் வருணதேவா அப்படின்னு ரொம்ப வருத்தமாக கஞ்சிக்கு இல்லாமல் பாடுவாங்க அப்படி பாடுற போது என்ன தெரியுமா செய்வாங்க ஏய் கொடும்பாவி எரிச்சிருவோம்மாடா அப்போவாச்சும் அந்த கொடும்பாவி போனான்னா மழை வரும்டா அப்படிம்பாங்க இந்த பாவிங்கிறது யாரு தனி ஆள் இல்ல மக்கள் செய்கிற பாவம் இந்த பாவம் ரொம்ப தர்மம் இல்லாத காரியத்தெல்லாம் செஞ்சாக்க இப்படித்தான் ஆகும் அப்படின்னு நம்பினாங்க உடனே என்ன பண்ணுவாங்க வக்கோல்ல ஒரு மனுஷனை போல பண்ணி இப்ப நம்ம புது வீட்டில் மேலே திருஷ்டி பொம்மைன்னு ஒன்று கட்டுறோம்ல அதே மாதிரி வக்கியோல்ல நல்ல பிரிமனையெல்லாம் கட்டி முகத்துக்கு ஒரு சட்டி போட்டு அவனுக்கு மீசையெல்லாம் போட்டு முண்டாசல்லாம் கட்டி அதுக்கு வேட்டி கட்டி ஒரு சட்டையெல்லாம் போட்டு தர தர தரன்னு கயத்தை கட்டி ஊர் பூரா இழுத்துக்கிட்டு வருவாங்க அப்போ எல்லாரும் அதை பார்த்து அவங்களுடைய பாவமெல்லாம் அவனோட உருவம் அப்படின்னு நம்பினாங்க அதை கொண்டு போய் மயானத்தில் போயே எரிச்சிட்டு வருவாங்களாம் ஆனால் அந்த ஊரில் யாராலும் ஒத்தம் ரொம்ப தைரியமா முன்னுக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நான் இன்னைக்கு கொடும்பாவை எரிக்க போறேன் அப்புறம் நான் மொட்டை அடிச்சுக்கிடுவேன் தப்பா நினைச்சக்கூடாதுன்னு வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு வருவானா இந்த பாவியை எரிக்கிறது கூட ஒத்தம் முன் வரணும் இல்லை அப்படிதான் நடக்குமா இந்த கொடும்பாவை எரிக்கிறதுங்கிறது இன்னைக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க பேர்னிங் த எஃபிஜி எஃபிஜின்னா இப்ப யாருக்கு எந்த உருவ பொம்மையை எரிச்சாக்க என்ன நடக்க போகுது அது இல்லை அந்த காலத்தில் செஞ்சது பாவத்தை அப்படியே அதுக்கு ஒரு உருவகம் கொடுத்து கொடும்பாவி அவனால் தான் மழை பெய்யலைன்னு உண்மையிலேயே அவன் அங்கே எரிச்சிட்டு வந்த உடனே மழை பெய்யும் மழை பெஞ்சுது அதை நம்பினாங்க இன்றைக்கி சொன்னால் அது ஒரு கதை மாதிரி இருக்கும் நம்ம பசவனுக்கு வருவோம் இப்போது மழை பெஞ்ச உடனே பசுவனை பற்றி எல்லோரும் அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க கெட்டவனாக இருந்தவனே இந்த குழந்தைங்க பாட்டு பாடி அவன் மனசை திருத்திட்டாங்கன்ன உடனவே இப்போ அதை எப்படி கொண்டாடுறாங்கன்னாக்கா அந்த காலத்து கிராம வீடு அதில் குறிப்பாக விசாலாட்சின்னு ஒரு மாமி அவங்க தான் எல்லாத்துக்கும் லீடர் ஏன் அப்படின்னு கேட்டாக்கா அவங்க சொன்னால் எல்லா அம்மாருக்களும் கேட்பாங்க அவங்களும் கரெக்டாக சொல்லுவாங்க அவங்க வீட்டில் இப்படி தான் திண்ணை இருக்குங்க நீள எல்லார் வீட்டுக்கும் திண்ணை ஒரு வீட்டு தீ தூண்லேருந்து அப்படி எட்டி பார்த்து கோடி வீட்டில் கை காட்டிடலாம் அந்த திண்ணையோட ஒட்டினாப்பில் வீட்டுக்குள்ளே போகும்போது வலதுகை பக்கத்தில் ஒரு சின்ன ரூம் இருக்கும் அது ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும் அங்கே யார் வந்து தங்குவானா அந்த ஊரில் யாரெல்லாம் கோவிலில் கும்பிட்றதுக்கு வருவாங்க அதாவது தீக்ஷிதர் ரொம்ப வேத அத்தியாயனம் செஞ்சவங்க வீட்டுக்குள்ளே வந்து தங்க மாட்டாங்க அந்த ரூமில் தங்கிப்பாங்க ஒரு மான் தோல் பையில் தன்னுடைய சாமான்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு நாள் இருப்பாங்க கோவிலில் குளிப்பாங்க சுவாமி தரிசனம் பண்ணுவாங்க அவங்க ஊருக்கு போயிடுவாங்க இந்த ரூம் மற்றவங்க யாரும் போகக்கூடாது அப்படி வச்சுருப்பாங்க அங்கே தான் எங்களுடைய பசுவன் மடம் இது என்னங்க பசுவன் பசுவன்கிறீங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னாக்கா இது நம்ம தமிழ்நாட்டு வார்த்தை இல்லை பசவன் அப்படின்னாலே காள மாடு புரிஞ்சிருக்குமே பெங்களூரில் பசவன்குடி பசவப்பா இந்த பேரெல்லாம் அங்கே தானே வைக்கிறாங்க பசவன் அப்படின்னாக்க ஒரு காளை மாடு காளை மாடு போல் இவன் பொல்லாதவனாக இருந்ததுனால அவனோட உருவம் பண்ணணுமே அதுக்கு என்ன பண்ணுவாங்க தீபாவளி முடிஞ்சு வளர்ப்பிறையில் ஒரு நாளைக்கு அந்த ஊர் பெண்கள்லாம் பெண்கள் குட்டிகள் எல்லாருமா சேர்ந்து இதில் ஒரே ஒரு ஆம்பளை பையன் மட்டும்தான் அலவுடு அவன் என்னன்னு அவன் அவன்தான் அவன் பேர் பசவன் பிள்ளைன்னு பேர்